வணக்கத்துடன் மேட்பாக்ஸ் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தற்போது உலக அரங்கை திருப்பி பார்க்க வைத்திருக்கின்ற ஒரு விடயம், ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம். அந்த தீர்மானத்தில் ஒவ்வொரு நாடுகளும் அளித்திருக்கின்ற வாக்குகள், அந்த வாக்குகளில் இந்தியா என்ன நிலை எடுத்தது, அந்த நிலை சரியான நிலைதானா, இந்தியாவின் பயணம் இந்த விடயத்தில் சரியான நகர்வை நோக்கி நகர்ந்ததா போன்ற கேள்வி கணைகளோடு இந்த காணொலிக்குள் பயணிப்பது சிறப்பாக இருக்கும். மேற்கத்திய நாடுகள் இலங்கைக்கு எதிராக, அதாவது மனித உரிமை மீறலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. இந்த தீர்மானம் 2009 பின்பு பல முறை ஐநா மன்றத்தில் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. முதல் தீர்மானம் 30.1 என்கின்ற அந்த தீர்மானம், அந்த தீர்மானமும் இந்தியாவின் ஆதரவுடன் தோற்கடிக்கப்பட்டது. அதன் பின்பு பல தீர்மானங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டன. ஒவ்வொரு தீர்மானங்களும் ஏதாவது ஒரு காரணத்தில் அவைகள் பின்தங்கி விடுகின்றன. 2015 இலங்கைக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கின்ற விடயமாக இருந்தது. அப்பொழுது இலங்கை ஐநா மன்றத்தில் அந்த குழுவில் இருந்து நாங்கள் வெளியேறி விடுகிறோம் என்று சொல்லி வெளியேறிவிட்டது. எனவே நாங்கள் இந்த ஐநா மன்றம் கொண்டு வருகின்ற தீர்மானத்திற்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்கின்ற பதிவை அது தெளிவாக எடுத்து வைத்துவிட்டு வெளியேறிவிட்டது. அதன் பின்பு தற்போது வந்த இந்த தீர்மானம், இந்த தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுதே பல விடயங்கள் பேசுபடும் பொருளாகவே இருந்தது. காரணம், ஐநா மன்றத்தின் பாதுகாப்பு ஆணையாளராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சீரி நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இதுபோன்ற இன பிரச்சனைகளில் ஈடுபட்டு அவருடைய தந்தை சிறைச்சாலைக்கு சென்றதாகவும், இவர்கள் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்த காரணத்தினால் அங்கிருந்து தப்பித்து ஆஸ்திரேலியாவில் வந்து தங்கியிருப்பதாக செய்திகள் உண்டு. எனவே அந்த ஒரு இனத்தின் அழிப்பு அல்லது ஒரு இனத்திற்கு கிடைத்திருக்கின்ற வடு, அந்த வேதனை இந்த பெண்மணிக்கு தெள்ள தெளிவாக தெரியும் என்கின்ற காரணத்தினால் இவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த தீர்மானம் ஒரு சிறப்பான தீர்மானமாக இருக்கும், ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடிவை கொடுக்கக்கூடிய தீர்மானமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எல்லோரும் மனதிலும் எழும்ப ஆரம்பித்தது. முதல் தீர்மானத்தை அவர்கள் தாக்கல் செய்த பொழுது அந்த தீர்மானத்தில் இலங்கைக்கு எதிராக ஒரு பெரிய அழுத்தம் இருந்தது. ஆனால் அதன் பின்பு அந்த தீர்மானங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது பொறுப்பு கூறல் அல்லது இறுதிக்கட்ட யுத்தத்தில் நடந்த அந்த மனித மீறல்கள் போன்ற விடயங்கள் அதிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தன. சர்வதேச நீதிமன்றத்தில் போர் குற்றவாளி நாடு என இலங்கையை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அதிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டன. அதன் பின்பு வைத்த அந்த தீர்மானம் ஈழத்தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இந்த விடயத்தில் தங்களுடைய ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கும் பெரும் வழியாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இந்த தீர்மானத்தை ரசிக்கவில்லை என்பதை விட இந்த தீர்மானம் ஈழத்தமிழர்களுக்கு பெரிய ஒரு விடிவை கொண்டு வராது என்கின்ற தாக்கம் பெருவாரியாக இருந்தது. இந்த நேரத்தில் இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு வந்தது. நேற்று மாலை இலங்கையின் நேரப்படி 4:30 அளவில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் 40 கலந்து கொள்ளலாம் என்கின்ற விடயம் பேசப்பட்டன. அதில் இலங்கைக்கு ஆதரவாக பல நாடுகள் வாக்களிக்கும் என்கின்ற செய்திதான் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் மேற்கத்திய நாடுகள் இறங்கியிருந்த அந்த களம், அவர்கள் போராடிய அந்த விதம், இலங்கைக்கு எதிரான பதிவு மிகவும் அழுத்தமாக வந்து உட்கார்ந்தது. சுமார் 22 இலங்கைக்கு எதிராக வாக்களித்தன. இந்தியா இந்த வாக்கெடுப்பில் நடுநிலைமை வகித்தது. இந்த நடுநிலைமை வகித்த விடயம் பல சர்ச்சைகளை கிளப்பிவிட்டிருக்கின்றன. பல விடயங்கள் இங்கு கேள்விக்குறியானவைகளாகவே பேசப்படுகின்றன.
எதிர்கட்சிகள் இந்தியா எடுத்த இந்த நடுநிலைமையை கேள்விக்குறியாக கேள்விகளை வைத்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு தமிழனாக பார்க்கின்ற பொழுது இந்தியா எடுத்த நகர்வு ஒரு வருத்தமான பதிவுதான். காரணம், ஈழத் தமிழர்களுக்கு தமிழ் சொந்தங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற உணர்வை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது என்கின்ற நினைப்பு தமிழ் சொந்தங்களிடம் இருந்தது. எனவே தமிழ் சொந்தங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்தியா எடுத்த நகர்வு மிக மிக தவறான நகர்வுதான். ஆனால் இன்று எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கின்ற அந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இந்தியா எடுத்திருக்கின்ற இந்த விடயம் கேள்விக்குறியான விடயம், தமிழர்களை வஞ்சித்து விட்ட விடயம் போன்ற பதிவுகளை அவர்கள் வைக்கின்றார்கள். இங்கு இரண்டு கேள்விகள் நமக்கு மனதில் எழும்ப ஆரம்பிக்கின்றன. இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் ஐநா மன்றத்தில் வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக, இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்த சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அப்பொழுது இந்த எதிர்க்கட்சிகள் அவ்வளவாக வாய் திறந்ததா என்றால் தெரியவில்லை. இப்பொழுது எந்தெந்த கட்சிகள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றனவோ அந்த கட்சிகள் ஈழத் தமிழர்களை கொத்து கொத்தாக கொலை செய்வதற்கு உதவிய காங்கிரஸ் பேரியக்கத்துடன் தான் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். யாராவது காங்கிரஸ் பேரியக்கம் எங்கள் தமிழ் சொந்தங்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்தது, எனவே இந்த கூட்டணி எங்களுக்கு தேவையற்ற கூட்டணி என்று யாரும் முன்னெடுத்து வைக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்மளுடைய சட்டமன்றத்திலே இலங்கையை போர்க்குற்றம் சாய் செய்த நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று சர்வகட்சிகளின் கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இலங்கையின் மீது போர் குற்றம் செய்த நாடு என்கின்ற பிரகடனத்தை இந்தியா செய்ய வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த சூழலில் அதை குறித்து அந்த கட்சி பேசாத விடயம் ஒரு வருத்தமான விடயம்தான். எனவே இங்கு அரசியலை மையப்படுத்தினால் ஒவ்வொரு கட்சிகளுமே தங்களுடைய நகர்வுகளை எடுத்துக் கொண்டு இருக்கின்றன. 10 வருடங்களாக ஈழச் சொந்தங்கள் பட்டுக் கொண்டிருக்கின்ற இன்னல்களை பார்த்து துடித்து கதறி அவர்களுக்கு பொருளாதார விடயத்திலும் அவர்களுடைய வாழ்வுகளுக்கான அடித்தளங்களை அமைக்கின்ற விடயத்திலும் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் ஏதாவது முனைப்பு எடுத்திருக்கிறதா என்ற கேள்வி வைத்தால் அது இன்று வரை கேள்வியாகத்தான் இருக்கின்றன. தற்போது ஐநா மன்றத்தில் இந்தியா எடுத்த நடுநிலை என்கின்ற அந்த விடயத்தில் தமிழனாக நமக்கு வருத்தம் இருந்தாலும் உலக அரசியலை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இந்தியா எடுத்த நகர்வில் பல விடயங்கள் புதைந்திருப்பதாகவே தெரிய ஆரம்பிக்கின்றன. இந்தியாவின் இலங்கை தூதராக இருக்கின்ற கோபர் பக்கலே அவர்கள் இந்தியா நடுநிலை எடுக்க போகிறது என்கின்ற விடயத்தை இலங்கையில் இருக்கின்ற ஈழ கட்சிகளிடம் கருத்துக்களை வைத்த பின்புதான், அவருடைய கருத்துக்களை கேட்டு எடுத்த பின்புதான் தன்னுடைய நகர்வுகளை நகர்த்தி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உண்டு. தற்போது ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியாதான். எனவே இந்தியா இந்த சூழலில் இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் அது கண்டிப்பாக இந்த ஐநா மன்ற தீர்மானத்தில் இலங்கை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இந்தியா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் இந்தியாவுடன் மேலும் 8 நாடுகள் ஆதரவு நிலையை எடுத்திருக்கும் என்கின்ற தகவல் தான் முன்னெடுக்கப்படுகின்றன. அதில் சில நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் நாங்கள் கலந்து கொள்ள விரும்பவில்லை என்கின்ற கருத்தை வைத்தார்கள். ஜப்பான் போன்ற நாடுகள் அந்த நிலைப்பாட்டை எடுத்தார்கள். எனவே ஜப்பான் போன்ற நாடுகள் எடுத்திருக்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இந்தியா தன்னுடைய பக்கத்தில் தன்னை மீறி இலங்கைக்கு ஆதரவாக 8 நாடுகளும் வாக்களித்து விடக் கூடாது என்கின்ற கணக்கீட்டில்
அவை திட்டமிட்டு இந்த நடுநிலைமை எடுத்ததாக செய்திகள் வருகிறது. இந்த நடுநிலைமை விடயத்தில் இன்னும் சில தகவல்கள் இருக்கின்றன. ஒன்று, இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களித்தால் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இலங்கையில் நடைபெறுகின்ற எந்த விடயத்திலும் இந்தியா தலையிட முடியாத ஒரு சூழலை இலங்கை உருவாக்கியிருக்கும். ஆனால் இப்பொழுது அதை இலங்கையால் உருவாக்க முடியாது. எனவே இலங்கைக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போட வேண்டுமென்றால் இந்தியா எடுத்த இந்த நகர்வுதான் சரி என்று உலக அரசியல் நோக்கர்கள் கருத்துக்களை வைக்கிறார்கள். இந்த கருத்துகளின் அடிப்படையில் தான் இந்தியா பயணித்திருப்பதாகவே செய்திகள் வருகின்றன. ஒரு தமிழனாக, ஒரு ஈழத்தின் மீது பற்று கொண்டவனாக, ஈழ மக்களுக்கு விடுவி கிடைக்க வேண்டும் என்கின்ற துடிப்பில் பயணிக்கின்றவனாக நாம் பார்க்கின்ற விடயத்தில் இந்தியா செய்தது தவறாக இருந்தாலும் ஈழத் தமிழர்களை பாதுகாக்க இந்தியா எடுத்திருக்கின்ற ராஜதந்திரவ நகர்வாகத்தான் தற்போதுள்ள நடுநிலைமையை பார்க்க தோன்றுகிறது. நன்றியுடன்.